வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பூமியில தங்கமோ வெள்ளியோ வைரமோ நம்மளுடைய சொந்த பொருள் ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டோம்னா அது தேடுறதுக்கு எங்க இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஆனா நம்ம பூமியில இருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க, அது எங்க இருக்கு தெரியல, அது எப்படி இருக்கு தெரியல, எந்த வழியில போய் தேடணும் தெரியல, இது எதுவுமே தெரியாம தேடிக்கிட்டு மட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏலியன்ஸ். இந்த ஏலியன்ஸை நம்ம பூமியில இருக்கிற மாதிரியான விஷயங்களை வச்சே தேடிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா நம்ம பூமியில கார்பன் பேஸ்ட் உயிர்கள் தான் இருக்கு. சோ இந்த கார்பன் பேஸ்ட் உயிர்கள் தான் எல்லா கிரகத்திலையும் இருக்கணும், இல்ல எல்லா நிலவுகளிலும் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அந்த உயிர்கள் வேற ஒரு எலிமெண்ட்டை பயன்படுத்தி கூட சென்ட்ரலைஸ்டா இருந்துகிட்டு உயிர்கள் வாழலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம சூரிய குடும்பத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இத வச்சு உயிர்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழும்பி இருக்கு. சோ இந்த கேள்விக்குறிக்கான பதில் என்ன அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. சிலிக்கான் பேஸ்டு ஏலியன்ஸ் வார்த்தை புதுசா இருக்குல்ல. நம்ம பூமிக்குள்ள கார்பன் பேஸ்டு உயிர்கள் தான் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா நம்ம மனித உடம்பு 18% கார்பன் அணுக்களால ஆக்கப்பட்டது. சோ இது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியணும்னா கார்பன் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டீங்கன்னா அவுட்டர் ஷெல்லில் 4 எலிமெண்டோட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். இதே நம்ம சிலிக்கானுக்கு எடுத்துக்கிட்டா அதே மாதிரி 4 எலிமெண்ட் அதால பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். சோ இந்த எலமெண்ட் பேஸ்டு உயிர்களை இன்னும் எளிமையா புரிஞ்சிக்க ரெண்டு சினாரியோ தரேன். ஒன்னு, நம்ம பூமி மூல வாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆக்சிஜன், அதே மாதிரி மூல பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தண்ணீர் H2O. சோ இது ரெண்டுத்தையுமே எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நாம பார்த்துக்கலாம். கார்பனோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுனா கார்பன் டை ஆக்சைடு நம்ம பூமியை வெப்பமாக்குறதுக்கான ஒரு பொருளை கொடுக்குது. அதுவே ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுனா H2O வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே எதை மீன் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு பொருள் தான் எந்த எலிமெண்ட்டோட அது ரியாக்ட் ஆகுதோ அந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளா அப்படின்ற மாதிரி அது ஸ்ப்ளிட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம பூமிக்கு தேவைதான், ஆனா அந்த லெவலை இப்ப நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ நம்ம பூமிக்குள்ள இருக்கிற உயிர்கள் தண்ணீரை குடிச்சி ஆக்சிஜனை சுவாசிச்சு, மரங்கள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது, இதுவே இரவு நேரங்கள்ல ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுக்குது. சோ இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் இருக்கு. ஆனா இதே ஃபார்மேஷன் இதே ஃபார்முலா தான் எல்லா கிரகத்திலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்துல சனி கிரகத்தோட நிலவுல ஒண்ணுதான் டைட்டன். இந்த டைட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் கடல்கள் இருக்கு, மீத்தேன் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த மீத்தேனை பேஸ் பண்ணி ஒரு உயிர் இருக்கலாம் இல்லையா. சோ இந்த மீத்தேனை பேஸ் பண்ணி உயிர்கள் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சிலிக்கான் அப்படின்ற ஒரு பொருள் தேவைப்படுது. எதுக்காக சிலிக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிலிக்கான் தான் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. சிலிக்கான் வாட்டர்ல போட்டோம்னா அந்த சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கை மண்ணை எடுத்து நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி என்னன்னு பாருங்க. இதுவே சிலிக்கான் பாத்தீங்கன்னா ஆசிட்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ற கிளாஸா ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பியூர் சிலிக்கான் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுனா கண்ணாடியா ஃபார்ம் ஆகும். நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு குடுவை மாதிரி அந்த கியூப் ஷேப்ல இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்டு மெட்டீரியல்ஸா இருக்கு. சோ இது அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இப்ப சனி கிரகத்துல அப்ளை பண்ணலாம். சென்ட்ரலைஸ்டு எலிமெண்ட் சிலிக்கான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதாவது இப்ப நம்ம கார்பன் பேஸ்டு எலிமெண்ட்ஸா இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிலிக்கான் பேஸ்டு எலிமெண்ட்ஸா இருக்கும். இங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி அங்க மீத்தேன் இருக்கு. சோ அங்க இருக்கிற உயிர்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்துல வாழக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூமிக்கு அது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அறிவார்ந்த உயிரினங்கள் அந்த மீத்தேன் கடல்ல வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அதால நம்ம பூமிக்குள்ள வர முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயம், சிலிக்கானோட ஆக்சிஜன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆக்சிடைஸ் ஆகி கண்ணாடியா மாதிரி தூள் தூளா உடைஞ்சிடும். அதனால அந்த உயிர்களால நம்ம இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி ஒருவேளை டைட்டன் நிலவுல உயிர்கள் இருந்தா நம்மளால அங்க போக முடியுமானா முடியாது. ஏன்னா ஆசிட்ஸ் எல்லாமே நம்மளை உருக்கி கொண்டுடும். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் இருக்கு. சோ அதனால ஒரு உயிர்கள் மத்த உயிர்கள் இடத்துக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உயிர்கள் தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணா சோ அதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு தான். சிலிக்கான் பேஸ்டு உயிர்களா இருந்தா ஒரு குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரியும், அப்படி இல்லைன்னா பென்டன்ல காமிக்கிற அந்த கிரீன் கலர் கூழ் மாதிரியான ஒரு உயிர்கள் வருது இல்லையா, சோ அந்த மாதிரி முதுகு தண்டுவடம் இல்லாத மாதிரியான உயிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல வாழறதுக்கு அதிகப்படியான
வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா ஒரு क्वेश्चन எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அவங்க எதரா குடிப்பாங்க? நாம தண்ணீர் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம். அவங்க எதரா குடிப்பாங்க அப்படிን கேட்டா ரெண்டு விஷயத்தை பிரதானமா குடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சல்பூரிக் ஆசிட் குடிப்பாங்க, இரண்டாவது மெத்தனால் குடிப்பாங்க. மெத்தனால் சரக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ மெத்தனால குடிச்சிட்டு அவங்க போதையில இருப்பாங்க போல. சோ இங்க போருக்கும் வாய்ப்பு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வாய்ப்பு இல்ல. சோ அந்த கிரகத்துல அங்க உயிர்கள் இருக்கு, இந்த இடத்துல இங்க உயிர்கள் இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி ஒருவேளை போரோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏற்பட்டா, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுனா ஒரு சென்ட்ரலைஸ்டான ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணி, சோ ரெண்டு கிரகத்தோட உயிர்களுமே ஒரு சென்ட்ரலைஸ்டான ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு உயிர்கள் வாழ்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் போர் வந்ததுனா நம்ம பூமியில இருந்து தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு அந்த டைட்டன் கிரகத்திலையும், டைட்டன்ல இருந்து சல்பூரிக் ஆசிட் எடுத்துட்டு வந்து நம்ம பூமி மேலேயும் போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன அசம்ஷன் தான். இந்த மாதிரி சிலிக்கான் அண்ட் மீத்தேன் பேஸ்டு உயிர்கள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ இது இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா சந்தேகிக்கிறாங்க. ஒருவேளை சந்தேகம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோ திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.